வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவமனைக்கு முதியோர்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் பயன்பெறும் வகையில் பேட்டரி கார் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். ராகுல்காந்தி மேற்கொள்ள உள்ள நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொள்கிறார்கள் என்று அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவமனைக்கு முதியோர்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் பயன்பெறும் வகையில் 5.25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 நபர்கள் அமரக்கூடிய பேட்டரி கார் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்திற்கு புதியதாக 5.25 லட்சம் மதிப்புள்ள 6 நபர்கள் பயணிக்கக்கூடிய பேட்டரி கார் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவரால் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த பேட்டரி காரில் பல் மருத்துவக் கல்லூரிக்கு வரும் நோயாளிகளில் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் ஆகியோர் இலவசமாக பல் மருத்துவமனை வளாகத்திற்குள் பயணிக்கலாம். இந்த பேட்டரி கார் சேவை துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம், சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு செய்திருந்தார். மாதிரி பேஷண்ட்டுங்க நன்மை அடைத்தான் ஏண்ணா நடக்க முடியாதவங்க ஏண்ணா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்கள என்ன மாதிரி இப்போ எத்தனை பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க அந்த மாதிரி எல்லோருக்கும் செய்கிறது கஷ்டம் தானே உங்களுக்கு தெரியும் தானே. அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கெலாம் என் பிள்ளைகிட்ட கேட்டு இப்படி ஒன்று வண்டியை வாங்கினாங்க இன்றைக்கி மற்றவங்களுக்கு பயன்படும் அந்த பயன்பாட்டில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அவங்க இட்டுன்னு போகும்போது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க முதல்வர் மற்றும் உள்ளவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷத்தோடு அவங்கள ஏற்றி சொல்கிறாங்க அதுவே போதும். என் குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல பேர் அவ்வளோதான். ஆந்திரே அவர் டாக்டர் ஃபஸ்ட்டு குரூப்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் டென்டல் காலேஜுக்கு முதல் பேட்ச் இப்போ இங்கிலாண்டில் இருக்கார். முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கேரளாவில் நடைபெற்ற தென்மண்டல மாநில மாநாட்டிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏன் கலந்து கொள்ளவில்லை, அதற்கு மாறாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை கலந்து கொண்டுள்ளார். இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாததன் பின்னணி என்ன என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, ஆளுநர் புதுச்சேரி வளர்ச்சிக்கு எந்த ஒரு நிதியை கேட்க மாட்டார், அவர் மத்திய அரசுக்கு சாதகமாக தான் இருப்பார், அப்படி இருக்கும் பட்சத்தில் ரங்கசாமி முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில மக்களின் உரிமையை விட்டுக் கொடுத்துள்ளார், எனவே புதுச்சேரி மக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். இதன் மூலம் புதுச்சேரியின் டம்மி முதல்வராக ரங்கசாமியும் சூப்பர் முதல்வராக துணைநிலை ஆளுநர் தமிழிசையும் செயல்படுவது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய நாராயணசாமி, காரைக்கால் மாணவன் விஷம் கொடுத்து உயிரிழந்தது வருத்தத்தை தருகிறது, மருத்துவர் அவருக்கு என்ன நோய் என்று கண்டுபிடிக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மருத்துவரின் மெத்தனம்தான் அந்த மாணவனின் உயிரை பறித்துள்ளது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியவர், மருத்துவமனையின் அவலமான நிலை மற்றும் காவல்துறை உரிய விசாரணை செய்யாமல் தவறியிருக்கிறது, முதலமைச்சர் இது சம்பந்தமாக நீதிபதி கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் தனது பேட்டியின் போது நாராயணசாமி வலியுறுத்தினார். முதலமைச்சர் மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் பொறுப்பில் இருக்கின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
ஏற்கனவே இந்த கூட்டம் சம்பந்தமாக ஒரு மாதத்திற்கு முன்பு முதலமைச்சருக்கு கடிதம் வந்திருக்கும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்ததனுடைய பின்னணி என்ன? நம்முடைய முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது துரதிர்ஷ்டவசமானது. நான் ஏற்கனவே சொன்னது போல புதுச்சேரி மாநிலத்துடைய சூப்பர் முதலமைச்சராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செயல்படுகிறார், டம்மி முதலமைச்சராக திரு ரங்கசாமி இருக்கிறார் என்பது இதிலிருந்து உறுதியாகிறது. பாரதிய ஜனதாவுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் விரிசல் இருக்கிறதா? அதனால் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லையா? இது போன்ற பல சந்தேகங்கள், கேள்விகள் மக்கள் மத்தியிலே வருகின்றன. அல்லது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு மாநில வளர்ச்சியில் அக்கறை இல்லையா? ஒரு முக்கியமான கூட்டத்தில், முதலமைச்சர் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணிக்கிறார் என்று சொன்னால் இது மாநில மக்களுடைய உரிமையை அவர் விட்டுக் கொடுக்கிறார் என்று அர்த்தம். ராகுல் காந்தி மேற்கொள்ள உள்ள நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொள்கிறார்கள் என்று அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி தெரிவித்துள்ளார். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி நேதா தேசுசா புதுச்சேரி வந்துள்ளார். அவர் ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணம் குறித்து, அதனுடைய வழிமுறைகள் குறித்தும் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அவர் கூறும்பொழுது, செப்டம்பர் 7 சென்னை வரும் ராகுல் காந்தி ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜு நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு கன்னியாகுமரி செல்கிறார் என்றார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர், விவேகானந்தர் சிலைகளுக்கு மாலை அணிவித்துவிட்டு அங்குள்ள காந்தி மண்டபத்திலிருந்து மாலை 5 தேசிய கொடியுடன் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று அவர் கூறினார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை 1,750 தொலைவிற்கு ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், இந்த பயணத்தின் தொடக்க விழாவில் கன்னியாகுமரியில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்க உள்ளதாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் நேதா தேசுசா தெரிவித்தார். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பண்புகள், அதன் சாகுபடி செய்யும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் கீழ் வெளியூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் மங்களம் கிராமத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பண்புகள் மற்றும் சாகுபடி செய்யும் முறைகள் பற்றிய விவசாயிகளுக்கான ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. வெளியூர் வேளாண் அலுவலர் உமாராணி தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் பெருந்தலைவர் காமராஜர், வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் நிபுணர் முனைவர் ரவி பாரம்பரிய நெல் ரகங்களின் பண்புகள் மற்றும் சாகுபடி செய்யும் முறைகள் குறித்து எடுத்துரைத்தார். மற்றும் பூச்சிகள் நிபுணர் முனைவர் விஜயகுமார் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பற்றி எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மங்களம், உருவையாறு, வில்லியனூர், கீழ் சாத்தமங்கலம், ஒதியம்பட்டு மற்றும் திருக்காஞ்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100 விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை வெள்ளியனூர் வேளாண்மை துணை அலுவலர் தமிழ்ச்செல்வன், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் ரமேஷ் மற்றும் ஜெகதீசன், சவுந்தரராஜன், குமார் ஆகியோர் செய்திருந்தனர். புலவர் உதவி மூலமாக ஏற்படுத்தின அனைத்து என்னோடு பணிபுரிந்து இருக்கின்ற பணிபுரிந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சத்தான இருக்குதா மண்ணில்னா இல்லை. அப்போ நம்ம வந்து யூரியா போடணும், பொட்டாஷ் போடணும், காம்ப்ளெக்ஸ் போடணும், சூப்பர் போடணுன்ற ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துன்னு வரோம். தெரியும், இந்த ஆரம்ப கட்டத்தில் யூரியா எடுக்கும்போது யூரியா போடணும், பொட்டாஷ் போடணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த கலப்பணியர்களை வச்சு தான் நைட்டோட நைட்டாக போட்டுட்டு காலையில் 2-3 ரெண்டு பார்த்தோம்னா அவர் பயிர் 10% இருந்துருப்பாங்க. பொட்டாஷ் விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருக்கணும். சரி, நீங்கள் தானே சொன்னீங்க யூரியா சூப்பர் பொட்டாஷ் போட்டு பண்ணுங்க. அன்னைக்கு 30 உடனே 60 ஆச்சு, இன்றைக்கி 120 ஆயிடுச்சு, 130 கிட்ட வந்துருச்சு. ஒரு சாட்டவங்க இப்போ என்ன ஆயிடுச்சு. தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற கண்தான விழிப்புணர்வு பேரணியில் 200 மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மெழுகுவர்த்தியுடன் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 37th தேசிய கண்தான இருவார விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி பாண்டிச்சேரி மெட்டவுன் இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை தொடக்கி வைத்தனர்.
கடற்கரை சாலை தலைமை செயலகம் அருகே தொடங்கிய இந்த பேரணியில் அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள் என 200 மேற்பட்டோர் பங்கேற்று கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு 4 கிலோமீட்டர் கடற்கரை சாலையிலிருந்து டூப்ளெக்ஸ் சிலை வரை பேரணியாக சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காட்டாமணிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காட்டாமணிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறையின் வட்டம் 1 ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டார். மேலும் விழாவில் சமூக ஆர்வலர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட் சிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடையை வழங்கிய தன்னார்வலர்கள் சதீஷ்குமார் மற்றும் குழுவினர் பாலமுருகன், அருளானந்தன், குணசேகரன் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிய தினேஷ் அவர்களும் விழாவினை பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன் மற்றும் பள்ளி இருபால் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அருகே பள்ளி விழுந்த சத்துணவை சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த ஆலத்தூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 164 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மதிய உணவிற்காக பள்ளியில் தயார் செய்யப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்களின் உணவில் பள்ளி இருப்பதை கண்டு ஆசிரியர்களுக்கு தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் உணவு சாப்பிட்ட 25 மாணவர்களை மீட்டு முறுக்கேறி மற்றும் மரக்காணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவர்கள் பள்ளி விழுந்த மதிய உணவு உட்கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெற்றோர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். Lenovo exclusive showroom in Puducherry. Latest arrival laptops, desktops and tabs. Lenovo all-in-one desktop. Lenovo accessories like keyboards, mouse, monitor and power adapters also available. Laptop price starting from ₹19,990 onwards. Desktop price starting from ₹24,990 onwards. Students offer up to ₹30,000 benefit. The great exchange offer. Loan mailer. 0% down payment. 10% cashback offer. EMI facility from Bajaj, HDFC and HDB Finance. Live demo, chip level service,
extended warranty. Laptop services also done here. Canon printer also available. Lenovo exclusive showroom. Authorized partners Swastik World 150A Anasale Chetty Street Corner Puducherry 1. Mobile 9943142424. செய்திகள் தொடர்கின்றது. புதுச்சேரி அருகே சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த கொத்தனாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நெல்லிக்குப்பம் வண்ணாரப்பேட்டை தெருவை சார்ந்தவர் கருணாகரன் என்கிற சீனு கொத்தனார். இவருக்கு திருமணமாகி இரு குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி பிரிந்து சென்று விட்டார். கடந்த 2019 கட்டுமான பணிக்காக புதுச்சேரிக்கு வந்த இவருக்கும் புதுச்சேரி அருகே உள்ள பகுதியில் துணிக்கடையில் பணியாற்றிய 15 வயது சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து சீனு அந்த சிறுமியை காதலிப்பதாக கூறி 2019 ஜூலை 18 கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சீனுவை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செல்வநாதன் முன்னிலையில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததற்காக சீனுவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கடத்தியதற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 3000 அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டுமென கூறிய நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு சார்பில் 2021 சிறந்த திரைப்படமாக விக்னேஸ்வரன் நயன்தாரா தயாரித்த கூழாங்கல் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வரும் 9 தேதியன்று இத்திரைப்படத்தின் இயக்குனர் வினோத் ராஜுக்கு அரசு சார்பில் சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஆண்டுதோறும் இந்திய திரைப்பட விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான இந்திய திரைப்பட விழா 2022 வரும் 9 தேதியன்று அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் நடைபெற உள்ளது. மேலும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் புதுச்சேரி அரசின் 2021 சிறந்த திரைப்படமாக விக்னேஸ்வரன் நயன்தாரா தயாரித்த கூழாங்கல் திரைப்படம் தேர்வு செய்யப்பட உள்ளது. அன்றைய தினம் திரைப்படத்தின் இயக்குனர் வினோத் ராஜுக்கு புதுச்சேரி அரசின் சங்கரதாஸ் சுவாமிகள் விருதை முதல்வர் ரங்கசாமி வழங்க உள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் மரைக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளத்தில் உள்ள அவரது நினைவிடம் மற்றும் காங்கிரஸ் அலுவலகத்தில் அவருடைய உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் கவர்னரும் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சருமான ஃபருக் மரைக்காயர் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஃபருக் மரைக்காயரின் திருவுருவப்படத்திற்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், வைத்தியலிங்கம் எம்பி, காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு மரைக்காயர் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள். இதற்கு முன்னதாக உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் பெருமாள் தலைமையில் திரளான நிர்வாகிகள் அவரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஃபருக் மரைக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில ராகுல்காந்தி தேசிய பேரவை மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி ஊடகப் பிரிவு சார்பாக முன்னாள் முதல்வர், மத்திய அமைச்சர், சவுதி அரேபிய தூதர், கவர்னரான மரைக்காயரின் 86th பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் பிரதேச காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருவேங்கடம், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு ஆகியோர் முன்னிலையில் அன்னாரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் மதிய உணவு வழங்கினார். மாநில காங்கிரஸ் செயலாளர் வாசுதேவன், காமராஜர் நகர் தொகுதி சிறப்பு அழைப்பாளர் வினோத், லாஸ்பேட்டை காங்கிரஸ் தலைவர் கோவிந்தன், தொழில் முனைவர் பிரிவு தலைவர் சுகுமார் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், முதலியார்பேட்டை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், வட்டார காங்கிரஸ் செயலாளர் செந்தில்குமார், விஜயராஜ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஃபருக் மரைக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வாயில் முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஃபருக் மரைக்காயர் பிறந்த தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை வாயில் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் அன்னதானம் மற்றும்
நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் காலப்பட்ட தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையிலிருந்து கொலை குற்றவாளியிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் அதிகப்படியான குற்ற சம்பவம் நடைபெற்று வருவதால் அதைத் தொடர்ந்து காலப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளால் புதுச்சேரியில் முக்கிய குற்றங்கள் நடைபெற்று வருவதாக காவல்துறைக்கு தகவல் வந்ததை தொடர்ந்து ரவுடிகள் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு அதிகாரியும் காவல் கண்காணிப்பு அதிகாரியுமான சுபம் சுந்தரம் கோஸ் அவர்களின் தலைமையில் சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ரமேஷ் முன்னிலையில் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் மற்றும் காவலர்கள் காலப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலை சென்று கைதிகளிடம் விசாரணை சோதனை செய்ததில் முதலியார்பேட்டையில் நடந்த பாம் ரவி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட விசாரணை கைதி பிரவீன்குமாரிடமிருந்து ஒரு செல்போன் கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றிய செல்போனையும் விசாரணை கைதியும் ஜெயில் சூப்ரண்ட் பாஸ்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜெயில் சூப்ரண்ட் பாஸ்கர் காலப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காலப்பட்டு ஆய்வாளர் நாகராஜன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் இளங்கோ வழக்கு பதிவு செய்து ஜெயம்டு முன்பு வழக்கு ஆவணங்களை கொடுத்து விசாரணை கைதி பிரவீன்குமார் மற்றொரு வழக்கில் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனால் காலப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளிடம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் மறைந்த முன்னாள் முதல்வர் MOH ஃபாரூக் மரைக்காயர் அவர்களுக்கு காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினர் மலரஞ்சலி செலுத்தினர். இன்று காலை காரைக்கால் MOH பெட்ரோல் பங்க் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வரும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநரும் சவுதி அரேபியாவின் இந்திய தூதராக பணியாற்றிய மறைந்த MOH ஃபாரூக் மரைக்காயர் அவர்களின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு அவருக்கு புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அதன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், முன்னாள் முதல்வர் ஃபாரூக் மரைக்காயர் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஆற்றிய அரும்பெரும் தொண்டுகளை பற்றியும் காங்கிரஸ் கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதை பற்றியும் எடுத்து கூறினர். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, மாநில பொதுச் செயலாளர் MOH பஷீர், வளத்திரு பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெயசீலன், பார்வதி, ஈஸ்வரன், சோமு உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அவரின் திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்குட்பட்ட கரியாம்புத்தரை சேர்ந்த பசுபதி என்பவரது ஒரே நம்பர் பதியப்பட்ட இரண்டு டிப்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி கரியாம்புத்தூர் சேர்ந்த பசுபதி புதுச்சேரி அரசால் விடப்பட்ட ஏரி தூர்வார ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டிப்பர் லாரி மூலம் மண் எடுக்கும் பணியை செய்து வந்தார். அப்பொழுது அனுமதியின்றி மண் ஏற்றி சென்ற டிப்பர் லாரியை சில ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் அவர்கள் டிப்பர் லாரி பறிமுதல் செய்தார். அதற்கு பிறகு ஒப்பந்தத்தில் உள்ளது போல் அந்த டிப்பர் லாரியின் எண்ணெய் வைத்து இன்னொரு டிப்பர் லாரியில் அந்த எண்ணெய் மாற்றி ஒப்பந்த அடிப்படையில் ஏரியில் தூர்வாரும் மண்ணை எடுக்க முயற்சிக்கும் போது சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ரமேஷ் தகவல் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜகுமார் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் காவலர்கள் விரைந்து சென்று லாரியை பறிமுதல் செய்து பசுபதியையும் கைது செய்து வழக்கு பதிந்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவமனைக்கு முதியோர்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் பயன்பெறும் வகையில் பேட்டரி கார் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். ராகுல்காந்தி மேற்கொள்ள உள்ள நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொள்கிறார்கள் என்று அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.